بسم الله الرحمن الرحيم நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பள்ளி வாசல்ல ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. அவருக்கு இது பள்ளின்லாம் ஒண்ணும் தெரியாது, எல்லாம் மணல் தான். ஒரு கீத்து கொட்டாய் மாதிரி இருக்குது. சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கும் போது சஹாபாக்கள் அடிக்க போறாங்க. அடிக்க நிறுத்து, அவர் கழிக்கணும், அவசரப்படக்கூடாது. எல்லாம் முடிஞ்சது அப்புறம் கூப்பிட்டு, இந்த அப்பா இது பள்ளி வாசல், இது அல்லாஹ்வை வணங்குற இடம், இந்த மாதிரி செய்யக்கூடாது, சரியா போயிட்டு வேண்டாம். இது ஒரு வழிபாடு தலங்க. ஒரு ஆட்சித்தலைவர் நினைச்சா என்ன செஞ்சிருக்கோம், யாரா நீ, உன்னை எவட அனுப்பிச்சா, கூட்ட வேணா இல்ல போருக்கு ஆள் அனுப்பு சொல்லுமா இல்லையா? எங்க ஒரு கோயில ஒரு குத்துவில காணோம்னாலும் கலவரம் வந்துருங்க. வழிபாட்டுத்தலை சாதாரணமானது இல்ல. ஒரு சின்ன சிலை உடைச்சாண்டா எங்க தலைவர் சிலை என்னடா பண்றீங்க? ஒரு ஊரு எஃப்ஐஆர் போட்டு 144 போட்டு பிரச்சனை ஆயிருது, வருதா இல்லையா? மதிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், லா தசுபுல்லதீன யதூன மல்லாஹி, அல்லாஹ் விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வணங்குறாங்களே அவளை திட்டாதீங்க. அவன் கோபப்பட்டு உன் இறைவனை திட்டுவான். உன் இறைவனை திட்டதுக்கு நீயே காரணமா இருக்கிற, சும்மா கடக்க வேண்டியது, அதையே திட்ட நீ சும்மா போ, கருத்தா சொல்லு, நீ வணங்குறியே அதுக்கு சக்தி இருக்கு, அப்படி கேளு. இது சரியில்லை, அது என்னடா கை அப்படி இருக்கு, இதனா மூஞ்சி இப்படி கேட்காத, அதை திட்டங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. இன்று ஒரு மார்க்கம் சொல்லுவது என்றால், தீவிரவாதம் எதில் எல்லாம் தீப்பொறிந்து அப்படியே படர் விடப்படுமோ எல்லா இடத்துலயும் அணைக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லி தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் மூலமாக சிலரை சிலரை காப்பாற்றி வைத்திருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் பல பள்ளி வாசல் உடைக்கப்படும், பல கோயில்கள் புத்த விகாரங்கள் சர்ச்சுகள் உடைக்கப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்க, நீ அவனது கை வச்சா அவன் இது கை வைக்காங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, பாதுகாக்கிறீல, அப்படி உருப்படியா ஒழுங்க இரு, சும்மா கடை, நீ அவனுடைய வழிபாடு தலத்தை கை வைக்காத. அவன் இசாதுக்கு வரனா உனக்கு என்ன போச்சு, சொல்றதான் ஓ வேலை. நபிய முகமதே அறிவுரை வழங்குங்கள், இன்னமான முதக்கீர் அறிவுரை வழங்குறதா உங்க வேலை. நஸ்தாலை முசைத்தீர், அடுத்தவனை நிர்பந்திக்கிறது உங்க வேலை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் விரும்பினால் வாயிலடிப்போ, அந்த மாதிரி ஒரு மார்க்கம், தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மானத்திலும் உயிரிலும் அவனுடைய உடமையிலையும் கவனிச்சிருக்கிறான்னு பாருங்க. இன்ன அம்பாளுக்கும் உங்களுடைய பொருளாதாரங்கள், ஓ ஆறாளுக்கும் உங்களுடைய மானம், ஓ திமாவுக்கும் ஹராம், உங்களுடைய உயிரும் புனிதமானது. எப்படிப்பட்ட புனிதம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அரபா பெருவழியிலிருந்து சொல்லுகிறார்கள், இந்த மக்கா மாநகரம் எவ்வளவு புனிதமோ, இந்த மாதம் ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமோ, அதுபோல உங்களுடைய ரத்தம் மானம் உடல் உரிமை அத்தனையுமே புனிதமானது. சொன்னார்களே, தீவிரவாதத்திற்கு எதிரான முஸ்லீம்களின் தீவிர பிரச்சாரம் என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். ஊடகங்களில் சித்தரிக்கப்படுகின்ற நிலையை நாம் அகற்றி இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு மனித உரிமையையும் மனித நேயத்தையும் போதிக்கின்ற ஒரு மார்க்கமாக, தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு தீவிரத்தை மக்களிடத்தில் உண்டாக்கி இருக்கின்ற மார்க்கமாக, ஒவ்வொரு மனித உரிமையையும் அவனுடைய இடத்தில் வைத்து மதிக்கின்ற கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை ஊழியர் முதலாளி எல்லா துறைகளிலும் அவனவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை, அவனவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனவனுக்கு சொல்ல வேண்டிய மரியாதை அனைத்திலும் கண்ணும் கருத்துமாக வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கம், தீவிரவாதத்துக்கு எதிரான தீவிரவாதத்தை அழிக்கின்ற, தீவிரவாதத்தை முற்றிலும் வேரோடு வேரடி மண்ணோடும் இந்த உலகத்தில் பிடுங்கி எரிந்திருக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை உலகத்திற்கு எந்த மீடியாக்களால் தவறாக பரப்பப்பட்டதோ அதையும் தாண்டி நம்முடைய பிரச்சாரம் எல்லா மக்களையும் சந்தித்து, நம்ம தமிழர்களா 7 கோடி தமிழர்கள்ல ஒரு 3 கோடி சிறுவர்களை விட்டுருங்க, 4 கோடி தமிழர்களை சந்தித்தே தீர்வோம். இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம், இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை எதிர்க்கின்றவர்கள், இஸ்லாமியர்கள் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்க மாட்டார்கள், பயங்கரவாதத்தில் ஈடுபடுவார்கள் முஸ்லீம்களே கிடையாது என்கின்ற மிக சிறந்த சித்தாந்தத்தை எடுத்துரைக்கின்ற, அதிலே அனைத்து சகோதரர்களும் அனைத்து தரப்பு மக்களும் எல்லா தரப்பு சகோதரர்களும் உங்கள் பங்களிப்பாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, வகுப்பு தோழர்கள் மூலமாக, வகுப்பு தோழியர்கள் மூலமாக, வேலை செய்யும் இடங்களில், பணி செய்கின்ற இடங்களில், பணி அமர்த்தும் இடங்களில், எல்லா இடங்களில் சந்திக்கின்ற பொழுது, கடைவீதிகளில் சந்திக்கும் அனைத்து புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் மருத்துவமனைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்திற்கு எதிரான மார்க்கம் என்பதை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்களிடத்திலே உண்மை மார்க்கத்தை, மென்மை மார்க்கத்தை, கண்ணியமான மார்க்கத்தை இந்த சமுதாய மக்களுக்கு, மனித குலத்திற்கு சரியான ஒரு ஏற்ற இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்து, அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ் நாடினால் இந்த சத்திய மார்க்கத்தை நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சார களத்தில் ஈடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்.
தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். தேசத்தை காக்க நேசத்தை வளர்ப்போம், தீவிரவாதத்தை வேரறுப்போம். கேட்டை விளைவிக்கும் தீவிரவாதத்தை நாட்டை விட்டே விரட்டிடுவோம்.